வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காலிங்க நர்த்தன கிருஷ்ணர் அலங்காரம் வீட்டிலே எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போதும் போல் ஸ்டாண்ட் எடுத்துக்கலாம். அதில் ரெண்டு குச்சி கட்டிக்கும், குச்சி கட்டிட்டு ஃபஸ்ட்டு நம்ம உடம்பு கொண்டுட்டு வந்துக்கலாம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி, நான் யூஸ் பண்ணுற மாதிரி வேஸ்ட் துணியை யூஸ் பண்ணி உடம்பு கொண்டுட்டு வந்துக்கிறேன். நான் எப்போதும் போல் வேஸ்ட் துணியை எடுத்துகிட்டு அந்த உடம்பு ஸ்ட்ரக்சருக்கு கொண்டுட்டு வந்துட்டுருக்கேன். நம்ம உடம்பு கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் எப்போதும் போல் மார்பகம் வச்சு கட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கைகளை வச்சுக்கலாம். இப்போ நம்ம முழு உடம்பு கொண்டுட்டு வந்தோம், அதுக்கப்புறம் கைகளை இணைச்சிக்கலாம். வலது கை வந்து நான் புல்லாங்குழல் பிடிச்சிருக்கேன், அந்த போஸ்டருக்கு ஏற்ற மாதிரி நான் வலது கையை இணைச்சிக்கிறேன். இடது கை காளிங்கனோட வால் பிடிச்சிருக்கேன், அதாவது பாம்போட வால் பிடிச்சிருக்க மாதிரி, அதுக்கேற்ற மாதிரி கையை வந்து தூக்கி நான் இணைச்சிக்கிறேன். இப்போ இரண்டு கையும் இணைச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது, நம்ம உடம்பு அந்த ஷேப் கரெக்டாக வர்றதுக்காண்டி நான் நீல துணி எடுத்து சுற்றிப்போம், அதே மாதிரி சுற்றிக்கலாம். இப்போ உடம்பு சுற்றி முடித்தாச்சு. அடுத்து நம்ம கால்களை இணைச்சிக்கலாம். கால்கள் வந்து நம்ம காலிங்க இந்த பாம்போட தலைமையில் நிற்கிற மாதிரி, வலது காலையும் டான்ஸிங் போஸ்டரில் இருக்கிற மாதிரி இடது காலையும் நம்ம இணைச்சிக்கலாம். நம்ம கால்கள் கைகள் இணைச்சதுக்கப்புறம் முகத்தை இணைச்சிக்கலாம். அதுக்கு நம்ம எப்போ துணி சுற்றுற மாதிரி கம்பியில் துணி சுற்றிட்டு நான் முகத்தை இறுக்கி கட்டிக்கிறேன். முகத்தை இணைச்சதுக்கப்புறம் நம்ம வஸ்திரம் சாத்திக்கலாம். நான் வெள்ளி அந்த பட்டு கலரில் இருக்கிற மாதிரி ஷால்வே எடுத்துருக்கேன், அதை வச்சு தான் வேஸ்டி ஃபார்மெட்டில் நான் கட்டிக்கிறேன்.
நான் மேலே வந்து சிவப்பு கலர் வஸ்திரம் வச்சுருக்கேன், கீழே வந்து வெள்ளை கலர் சாம்பல் கட்டிட்டு நான் வஸ்திரம் கட்டிட்டேன். அடுத்து நம்ம நகைகளை சாத்தி காளிங்கன் மேலே நிற்கிற மாதிரி அலங்காரத்தை பூர்த்தி பண்ணியாச்சு. நான் தர்மாக்குள்ள அஞ்சு தலான மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கோல்டன் கலர் துணி பாடி மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அது இடது கையில் கொடுத்துருக்கேன் காளிங்கனோட கையில்.